பீட்டா ஃபிஷ்ஷை ஒரு குட்டி பவுல் குட்டி டேங்க் இதில் தான் வளர்க்க முடியுமா? அதே மாதிரி பீட்டா ஃபிஷ் கூட மேல் ஃபீமேல் ஆட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஃபீமேல் பீட்டாலாம் ஒன்றா கூட்டமாக வளர்க்க முடியுமா? அதே மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷை ட்ராபிக்கல் ஃபிஷ் கூட ஆட் பண்ணி வளர்க்கலாமா இப்படின்னு நிறையா கொஷின்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். ஏன்னா பீட்டா ஃபிஷ் தனியாக இருக்கிறது நிறையா பேர் பாவமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ பீட்டா ஃபிஷ்ஷை என்னென்ன மீன்குள்ளாம் சேர்க்கலாம், சேர்த்தா என்னென்ன ப்ராப்ளம் வரும், எல்லா மீன் கூட சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. பீட்டா ஃபிஷ்ஷை மற்ற டிராபிக்கல் ஃபிஷ்ஷோட சேர்க்கறதுல சின்ன சின்ன பிரச்சனை காமனாக பொதுவாக வருங்க. அந்த பொதுவான பிரச்சனைலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்டர் ஃப்ளோனால் பீட்டா அஃபெக்ட் ஆகும், ரெண்டு மற்ற மீனுங்க அதை ஈஸியாக சாப்பிட்ரும், மூணு இதோட ஃபுட்டில் பெரிய இஷ்யூ இருக்கும். ஏன்னா பீட்டாவோட ஃபுட்டுலாம் வேறு, மற்ற மீனுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்டுலாம் வேறு. இந்த ப்ராப்ளம் தாங்க காமனாக வர ப்ராப்ளம். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வெரைட்டி என்னென்ன செக்மெண்ட்டில் இந்த மீனை சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மீனை என்ன மீன் கூடலாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மான்ஸ்டர் ஃபிஷ் கூட எந்த மீனுமே சேர்க்க முடியாதுங்க சின்ன மீனை. இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மான்ஸ்டர் ஃபிஷ் கூட நீங்கள் வர சின்ன மீன்லாம் சேர்த்துங்க அப்படின்னா நார்மலாகவே சாப்பிட்ருவோம், நார்மல் கொய் கொய் மௌலி கோல்டு இதெல்லாம் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நம்ம அதை கூட சேர்க்க முடியாது. அடுத்த செக்மெண்ட் அதாவது சிக்லேட்ஸ், சிக்லேட்ஸ் கூட காமனாக எந்த மீனுமே சேர்க்க முடியாதுங்க. சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் அந்த டெயில் உள்ள வெரைட்டி, நீங்கள் கப்பின்னு எடுத்துக்கலாம், கப்பி நீங்கள் எந்த மீன்குள்ளலாம் சேர்க்க முடியாதோ அந்த மீன்குள்ளலாம் இது கண்டிப்பாக சேர்க்க முடியாதுங்க. எப்படி எந்த மாதிரி மீன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிக்லேட் ஃபேமிலியும் எடுத்துக்கலாம். சிக்லேட் ஃபேமிலியில் சின்ன மீன் ஏஞ்சல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏஞ்சலில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஜாகுவார் சிக்லெட்ஸ் வரலாம். நான் சொல்கிறேன் ஃப்ரண்டோசா ஜாகுவார் இந்த மாதிரி பெரிய பெரிய சிக்லெட் வரலாம். ஆஃப்ரிக்கன் வளாவி நீங்கள் என்ன செக்மெண்ட்டில் இருக்க சிக்லெட் தான் சரி, அந்த சிக்லெட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இதை சேர்க்க முடியாது. சேர்த்திங்க அப்படின்னா பீட்டாவை அந்த சிக்லெட்ஸ் சாப்பிட்ரும். பீட்டானால் எந்த மீனுக்கும் பிரச்சனை வராது, அது பேரே ஃபைட்ரு, மற்ற மீன்லாம் கடிச்சிரும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. போட்டால் மற்ற மீன்லாம் கண்டிப்பாக பீட்டா கிடைக்கவே கிடைக்காதுங்க. பீட்டா எதை கிடைக்கும் அப்படின்னா, பிளான்ட் டேங்க்கில் ஃபிஷ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் பீட்டானால் கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன பிளான்ட் டேங்க்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்ட்ரிம்ஸ் இருக்க டேங்க்கில் மட்டும் நீங்கள் பீட்டாவை ஆட் பண்ணவே கூடாதுங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ஒரு ஸ்ட்ரிம்ஸாக சாப்பிட்ருவாது, அது ஃபீடிங்காக அது எடுத்துக்கும், மற்றபடிக்கு செலக்ட் பண்ணி கொள்ளாது கடிச்சு சரிங்களா. இதுங்களோட மட்டும்தாங்க நீங்கள் ஆட் பண்ணக்கூடாதுன்னு பீட்டாவை. மற்றபடிக்கு பீட்டாவை காமனாக எல்லா ஃபிஷ் கூடயும் ஆட் பண்ணலாங்க. எல்லா ஃபிஷ் சென்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய மீன் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபீடிங்கில் ரொம்பவே பிரச்சனை வருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொய் கோல்டு இதெல்லாம் நீங்கள் அதை கூட ஃபைட் பீட்டாவை ஃபைட் சென்ஸ் பீட்டாவை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுங்களுக்கு ஃபீடிங்கில் நிறையா ப்ராப்ளம் வருங்க. ஏன்னா பீட்டா சாப்பிட்ற ஃபுட்டோட ஃப்ளேவர், அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் டோட்டலாக வேறு, அதுங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு, அது இல்லாமல் அதுங்க சாப்பிட்ற ஃபுட்டோட அளவு வேறு இதோட அளவு வேறு. அதனால் ஸோ வந்து ஃபுட்டில் இதுக்கு நிறையா பிரச்சனை வரும் அதுங்கூட ஆட் பண்ணுறதுனால. மற்றபடிக்கு அந்த மீனுங்க இந்த மீனை சாப்பிட்றது இதை போய் அதை கடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அந்த ஃபுட் காம்ப்ளிகேஷனுக்காக நீங்கள் அந்த மீன் குள்ளே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. மற்றபடிக்கு நீங்கள் என்ன மீன்குள்ளே ஈஸியாக ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக ஃபீமேல் பீட்டா எல்லாம் ஒரு கூட்டமாக வளர்க்கலாங்க. ஒரு நிறையா ஃபைட்டர் பிடிக்கும், கலர்ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்கணும், நிறையா ஃபைட்டெல்லாம் ஒரு டேங்க்கில் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர். அப்படி நினைக்கிறவங்க எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபீமேல் என்ன ப்ரீடு நீங்கள் பிளக்காடு க்ரௌண்டெயில்ஸ் என்ன ப்ரீடு பீட்டா வந்தாலும் சரி ஃபைட்டர் இருந்தாலும் சரி, ஃபைட்டர் சென்சர் ரெண்டு ஒன்று தான், நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த எல்லா ஃபீமேலையும் ஒன்றா ஒரே டேங்கில் வளர்க்க முடியும். தென் சைஸ் டிஃப்ரெண்ட் ரொம்ப வேரியண்ட் ஆகக்கூடாது. நியர்பை ஒரே மாதிரி சைஸில் நீங்கள் எல்லா ஃபீமேலையும் ஆட் பண்ணிங்கனாலுமே என்ன ப்ராப்ளமும் இல்லாமல் பீட்டாஸ் எல்லாம் ஒன்றா எப்படி சொல்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெயில் கட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தாக வாழுங்க. ஆனால் மேல் மட்டும்தாங்க ஆட் பண்ண முடியாது கூட்டமாக, அதாவது மேல் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கூட்டத்தில் ஒரே ஒரு மேல் இருக்கலாம் அந்த ஃபீமேல் கூட்டத்தில். மற்றபடிக்கு மேலும் ஃபீமேலும் தனியாக வச்சிங்கனா கண்டிப்பாக சண்டை போடும். அதே மாதிரி மேலும் மேலும் தனியாக வச்சிங்கனா சண்டை போடும். மற்றபடிக்கு ஃபீமேல் நீங்கள் மூணுக்கு குறைவாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டை போடுங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃபீமேல்ஸ்லாம் மூணுக்கு மேலே இருக்கணும், த்ரீ நம்பர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் சண்டை போடாது. த்ரீ நம்பர்ஸ்க்கு மேலே எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பத்து இருபது நூறு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், டேங்க் சைஸ் டிபெண்ட் பண்ணி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நீங்கள் பெருசாக ஃப்ளோவோ ஃபில்டர் சிஸ்டமோ எதுவும் பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை பீட்டா கூட்டமாக வளர்க்குறதுக்கு. மற்றபடிக்கு நீங்கள் பிளான்ட் டேங்க் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் பிளான்ட் டேங்க் அக்வேரியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிளான்ட் டேங்கில் தாராளமாக பீட்டா ஆட் பண்ணலாங்க. தென் உங்கள் பிளான்ட் டேங்கில் ஸ்ட்ரிம்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, சிக்லெட் ஃபேமிலியில் ஃபிஷ் எதுவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிளான்ட் டேங்கில் தாராளமாக போடலாம். எல்லா மீன் கூடையுமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன பிரச்சனையும் பண்ணாது. எந்த மீனும் இது கிடைக்காது, இந்த மீனையும் எந்த மீனும் கிடைக்காதுங்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மீன் வளர்க்கக்கூடிய, டெட்ராஸ் வளர்க்கக்கூடிய, பார்போ வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன டேங்க் வச்சுருக்குவீங்க, டேபிள் டேங்க், ஆஃபீஸ் டேங்க், வால் மவுண்டன் டேங்க், இதில் நியான் லெட்ரா, கார்டின் லெட்ரா, சம்பந்த சின்ன சின்ன மீன் வளர்க்குற யாராக இருந்தாலும் சரி, எந்த மீன் வச்சிருக்க ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, அது கூட கண்டிப்பாக ஒரு பீட்டா ஆட் பண்ணிக்கலாம். பீட்டாவை ரெண்டு மூணு அதே டேங்க்கில் ஆட் பண்ணக்கூடாதுங்க. மேல் பீட்டா எப்பயுமே ஒன்று தான் இருக்கும், அதே பெரிய டேங்க்லேயே ரெண்டு பீட்டெல்லாம் ஆட் பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக சண்டை போடுங்க. பீட்டாவை இப்போ என்னென்ன டேங்க்லாம் வளர்க்க முடியும் வளர்க்க முடியாதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பீட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பை.